குற்றங்கள் அப்படின்னு நீங்க பிரிக்கும் போது வெறும் கொலை மட்டுமே குற்றம் கிடையாது, நிறைய குற்றங்கள் இருக்கு. இன்னைக்கு அதே சீனை ரீக்ரியேட் பண்றதா இருந்தா கத்தியை எடுக்கிறதுல இருந்து அவர் முகத்துல இருக்க போறோம், பாதிக்கப்பட போறவரோட முகத்துல இருக்கிற மரண பயம், இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டீடைல்டா காட்டுறாங்க. அதுக்கு அவங்க சொல்றது, ஸோ இந்த மீடியாலெல்லாம் வர வயலன்ஸ் ஒரு மனுஷனுடைய மாற்றத்தை, மன மாற்றமோ இல்லை அவனுடைய குண மாற்றத்தையோ மாற்றுமா அப்படின்னு கேட்டீங்க. மனம் சொல்லுங்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் அபிலாஷா, சைக்காலஜிஸ்ட். சைக்கலாஜிக்கல் டிஸ்கஷன்ஸ் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம், தொடர்ந்து நிறைய சம்பவங்கள் நம்மளை பண்ண வைக்குது. ஸோ சமீபத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சது என்னன்னா, ஏன் மனிதாபிமானம் குறைஞ்சிச்சு, ஏன் ஒரு மனுஷனுடைய வழி இன்னொருத்தனால புரிஞ்சிக்க முடியல, ஏன் அவனுக்கு கஷ்டமா இருக்குமேன்ற எண்ணம் யாருக்கும் வரமாட்டேங்குது, ரொம்ப செல்ஃபிஷா செல்ஃப் சென்டர்டா நான் மட்டும் என்னை பத்தி மட்டும் அப்படின்னு ஏன் எல்லாரும் யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நீங்க ஈவன் ஒரு டிராஃபிக்ல பாத்தீங்கன்னா கூட எல்லா வண்டியும் நான் முன்னாடி போயிடணும், நான் முந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பின்னால வர வண்டிக்கு ஏன் நான் வந்து விட்டு கொடுக்க கூடாது, இல்ல ஒருத்தவங்க கட் பண்ணி போறாங்கன்னா நான் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த மாற்றம் வந்து சமீபத்துல ஏற்பட்டதா, எதனால ஏற்பட்டது அப்படின்ற கேள்வியோட நான் டாபிக் உள்ள போறேன். நவ் குற்றங்கள் அப்படின்னு நீங்க பிரிக்கும் போது வெறும் கொலை மட்டுமே குற்றம் கிடையாது, நிறைய குற்றங்கள் இருக்கு. ஒருத்தவங்களை அபியூஸ் பண்றது, ஒருத்தவங்க காயப்படுத்துறது, சட்டப்படி இல்லாம நிறைய குற்றங்கள் இருக்கு. ஒருத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துறது, தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறது, அவங்களுக்கே தெரியாம அவங்கள மிஸ்யூஸ் பண்றது, அட்வான்டேஜ் எடுக்கிறது, கேலி கிண்டல் பண்றது, இந்த மாதிரி நிறைய குற்ற செயல்கள் இருக்கு. இப்போ மீடியா எஸ்பெஷலி மூவிஸ் இதெல்லாம் வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கும் நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் மனம் சொல்லுதோடைய கான்செப்டே அதுதான், நீங்க மீடியால பாக்குற விஷயம் உங்க மனசை மாத்தி அதன் மூலமா உங்க பிஹேவியரை மாத்தி சொசைட்டில ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்றது. ஸோ அங்க நல்ல விஷயம் காமிச்சாங்கன்னா நீங்களும் அதை கத்துக்குவீங்க, சொசைட்டில ஒரு நல்ல மாற்றம் வரும். பட் சப்போஸ் அங்க ஒரு கெட்ட விஷயத்தை காட்டினாங்கன்னா அதுக்கும் இதே மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, எஸ் இருக்கும். எப்படி இருக்கும்னு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த காலத்துல எல்லாம் சினிமா பாத்தீங்க, பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சஜஷன் ஷார்ட்ஸ்ன்னு நிறைய வச்சிருப்பாங்க. அதாவது வில்லன் வந்து ஹீரோவை கத்தியால குத்துறத டக்குன்னு வந்து ஷேடோல காட்டுவாங்க. அந்த கத்தி ஒருத்தர் குத்துற மாதிரியும் அவர் கத்திட்டு விளையாடுற மாதிரியும் இவ்வளவுதான் வந்து எக்ஸ்போஷர் இருந்துச்சு. ஸோ அந்த ரத்தம் பிச்சுட்டு அடிக்கிறதோ இல்ல அவர் மூஞ்சில இருக்கிற கஷ்டத்தையோ வலியையோ ஒருத்தர் உயிர் போறப்போ இருக்கிற முகபாவனையோ எல்லாம் வந்து மக்கள் பார்க்கல. அவங்க பார்த்தது வந்து அட்டாக் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். பட் இன்னைக்கு அதே சீனை ரீக்ரியேட் பண்றதா இருந்தா கத்தியை எடுக்கிறதுல இருந்து அவர் முகத்துல இருக்க கொடூரம், பாதிக்கப்பட போறவரோட முகத்துல இருக்கிற மரண பயம், அதை குத்தும் போது ஏற்படக்கூடிய சத்தம், ரத்தம் எந்த ஆங்கிள் பிச்சுக்கிட்டு வரும், குத்துனா உடம்புல எப்படி ஓட்டை விழும், அந்த ஓட்டைக்கு ஒரு ஜூம், உள்ள என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டீடைல்டா காட்டுறாங்க. அதுக்கு அவங்க சொல்றது மோர் கிளாரிட்டி, மோர் அக்யூரசி அண்ட் இன்டெப்த் டீடைல்ஸ் நாங்க கொடுக்குறோம்னு தேவையான ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா பாக்குறவங்களுக்கு அஸ் அ ஸ்பெக்டேட்டர் வெளியில இருந்து நான் பார்க்கும்போது எனக்கு என்ன மாதிரியான பாதிப்பு உண்டாக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஷியூ அப்படின்னு பதறோம், அது என்னுடைய மனிதாபிமானத்துடைய அடையாளம். ஒரு ரெண்டாவது தடவை மூணாவது தடவை பாக்குறப்ப கேஷுவலா பார்த்துட்டு இருப்பேன். நாலாவது அஞ்சாவது தடவை பார்க்கும்போது எனக்கு அது வேடிக்கை ஆயிடும். என்ன இது, இவ்வளவுதான் காட்டுறாங்க, ரத்தம் இவ்வளவுதான் வருமா, இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே வரும் அப்படின்ற மாதிரி தோணும். அப்போ என்னுடைய மென்டாலிட்டியோடைய அந்த அந்த ஸ்பேன் ஆஃப் எம்பத்தி இருக்கு இல்லையா, அது எவ்வளவு மாறுதுன்றது இந்த சீன்ஸை பொறுத்து இருக்கு. ஓகே, பெரியவங்க அவங்களுக்கு தெரியும் எதை பார்க்கணும் பார்க்கக்கூடாது, எவ்வளவு ஃபில்டர் பண்ணிக்கணும், எவ்வளவு அசியூம் பண்ணிக்கணும், எவ்வளவு அசிமிலேட் பண்ணிக்கணும் எல்லாம் ஓகே. இதே குழந்தைகள் பார்க்குறாங்க, ஒரு வீட்டில் ஒரு குழந்தை வந்து டிவி முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ டிவியில் பார்க்குறது ஒருத்தவங்க கையை வெட்டுற மாதிரியான ஒரு சீன்,
ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிக்குது, கை தனியா போய் விழுது, அவரு வழியில துடிக்கிறாரு, அலறாரு. இது இந்த குழந்தை சாப்பிட்டுட்டே பார்த்துட்டு இருக்குது. அந்த குழந்தையுடைய மனசு எப்படி இருக்கும் அது கண்டுக்காது. அதுக்கு அது வந்து ரொம்ப இன்சென்சிட்டிவ் ஆயிடும், டீசென்சிடைஸ்ட் ஆயிடும். ஓகே ஃபைன், கை வெட்டுறாங்க, கை வெட்டினா அப்படிதான் ஆகும் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. நவ் இந்த குழந்தை நாளைக்கு அது பக்கத்துல உட்காந்துருக்க குழந்தை பிளேடால கைய வந்து லைட்டா கீறிக்குச்சு அப்படின்னா ரத்தம் வருதுன்றப்ப அந்த குழந்தையோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? என்ன பிளேடால கீறிக்கிட்டியா, ரத்தம் வருதா, ஓகே ஃபைன், அவ்வளவுதான் இருக்கும். ஐயோ உனக்கு வலிக்குதா, உனக்கு மருந்து போடணுமா, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், ஒன்றும் ஆகாது அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுமா? சொல்ற மாதிரியான ஒரு சூழல் நம்ம கொடுக்குறோமா? கிடையாது. ஸோ இந்த மீடியாஸ்ல வரக்கூடிய வயலன்ஸ்ன்றது மனுஷனுடைய மனசுக்குள்ளேயும் போய் வயலன்ஸை அக்ரவேட் பண்ணும், நிச்சயமா வந்து ஒரு அக்ரெசிவ் பிஹேவியரை கிரியேட் பண்ணும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஃபிலிம் மேக்கர்ஸ் ஓ இல்லை எனி மீடியா ப்ரொடக்ஷன்ஸ், தே ஹாவ் அட்மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் த சொசைட்டி. அவங்க எடுக்கிற ஒரு சீனை, ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு போர்ட்ரேயல் எப்படி வந்து மக்களை சென்றடையும், அதனால ஏற்படக்கூடிய மன பாதிப்புகளோ இல்லை மன மாற்றங்களோ என்னன்னு யோசிக்கணும். பாசிட்டிவ் மாற்றங்கள் வருதுன்னா நீ வெல்கம் தட். ஏன்னா நான் எப்பவுமே சொல்ற மாதிரி மீடியா மூலியமா ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது இஸ் வெரி ஈஸி. மக்களை ஈஸியா இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கு மீடியா யூஸ் பண்ணலாம், உண்மைதான். அதே தவறான ஒரு இன்ஃபுளுன்ஸா ஆயிடக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ரைட்டுன்னு ஆயிடும். சமீப காலமா பாத்தீங்கன்னா நீங்க சினிமால காட்டுற சில வன்முறை விஷயங்கள் வந்து காமெடியா நம்ம லைஃப்ல அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சில வார்த்தைகள் சொல்லி கூப்பிடுறது, சில சம்பவங்களை வந்து அதை நஷ்டம் ஆனா நஷ்டமா பார்க்காம இருக்கிறது. இது வந்து டிகிடிசி கிடையாது, இது வந்து வி ஆர் சேஞ்சிங் ஒரு மைண்ட் செட், ஒரு ஒரு சமுதாயத்துடைய மைண்ட் செட்டை நம்ம அப்படியே வந்து ஆல்டர் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கே தெரியாம. இது என்ன ஆகும் ஆன் அ லாங் ரன்? ஹியூமனிட்டின்ற ஒரு அற்புதமான விஷயம், ஆஸ் அ ஹியூமன் வி ஆல் நீட் டு ஹாவ் ஹியூமனிட்டி, அந்த ஹியூமனிட்டி குறைஞ்சிட்டே வந்துருது. அப்படி குறையும் போது அதோடைய பிரதிபலிப்பு என்னன்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு கோபம் வர்றதுப்ப சண்டை வரும், அடிச்சுக்குவாங்க, அடுத்தவங்க வழியை புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஈஸியா ஏமாத்துவாங்க. ஒரு வயசான அம்மாவுடைய கழுத்துல இருந்து செயினை புடுங்கிட்டு ஒருத்தன் ஓடுறான் அப்படின்னா, நம்ம வீட்லயும் தானே ஒரு பாட்டி இருக்காங்க, ஐயோ அப்படி செயினை புடிச்சு இழுத்தா கழுத்து வலிக்குமே, அங்க ஏதாவது நரம்பு கட்டாயிடுச்சுன்னா அவங்க பாவம் வழியில துடிப்பாங்க அப்படின்னு யாராவது யோசிக்கிறாங்களா? இல்ல, எனக்கு அந்த செயின் மட்டும்தான் புரி, அதுக்காக யாருக்கு எதானாலும் பரவாயில்லன்ற ஒரு மென்டாலிட்டி அந்த பையனுக்கு இருக்கு. அது சின்ன லெவல்ல, இதே பெரிய லெவல் அடுத்த லெவல் பாருங்க, உங்களுக்கு புரியும் நான் சொல்ல வர்றது. அப்போ ஒரு சம்பவத்தை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹீரோ வந்து அடிதடி வெட்டு குத்து எல்லாம் போனா அது ரைட்டுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சி ஆன் தி அதர் ஹேண்ட் நான் இன்னொன்னு சொல்றேன், யூஸ்வலா ஸ்டன்ட் சீன்ஸோட கான்செப்ட் என்னன்னா ஒரு அநீதி நடக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு ஹீரோ வந்து பொங்கி ஏறாரு, அவர் வந்து அடிக்கிறாரு, மிரட்டுறாரு, உடனே பதிலடி கொடுக்குறாரு எல்லாம். ஆனா இதே சிச்சுவேஷன் ஹீரோ கெட்டவரா இருந்து அவரு நல்லவங்களை போட்டு அடிக்கிறாரு, இல்ல அவருக்கு வந்து லாபம் வர இடத்துல ஒரு இல்லாஜிக்கலா தன்னை சுத்தி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் போட்டு அடிக்கிறாரு, கேலி கிண்டல் பண்றாரு, அவமானப்படுத்துறாரு, நெக்லெக்ட் பண்றாரு, இதெல்லாம் பார்த்தா அதுவும் இன்ஃபுளுன்ஸ் ஆகும். ஏன்னா ரெண்டு விதமான இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, ஒன்னு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே பிரசன்டேஷனுக்கான ஒரு இன்ஃபுளுன்ஸ், இன்னொன்னு அந்த ஹீரோவுடைய இமேஜுக்குன்னு இருக்கிற ஒரு இன்ஃபுளுன்ஸ். அப்போ ஒரு ஹீரோ ஒரு தவறான செயல் செய்யும் போது அவருடைய ஃபாலோவர்ஸ், அவருடைய ஃபேன்ஸ் வந்து அவரே செய்யற நியாயம் செய்யக்கூடாதுன்ற ஒரு மாஸ் கன்வென்ஷன் வரும். அப்ப அவங்க கன்வின்ஸ் ஆவாங்க ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த. ஸோ சைக்கலாஜிக்கலா ஒரு ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம்னா அப்படியே பார்த்துட்டு போயிட மாட்டோம், அதோடைய இம்பாக்டை நம்ம கேரி பண்றோம். இப்போ இல்லை, பல வருடங்களுக்கு அப்புறமும் கேரி பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பார்த்த ஒரு பர்டிகுலர் சீரியல்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு இம்பாக்ட் எனக்கு வருதுன்னா இன்னைக்கு வரைக்கும் அது எனக்குள்ள இருக்கும், அன்லஸ் அண்ட் அன்டில் அதுக்கு மாற்று வர வரைக்கும் எனக்கு அது இருந்துட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கப்ப இன்னைக்கு இருக்க குழந்தைகளுக்கு நம்ம என்ன ஃபீடிங் கொடுக்குறோம்? இந்த மாதிரி மீடியாஸ்ல ஏமாத்துறது, பொய் சொல்றது, இதெல்லாம் வந்து சாமர்த்தியம் பண்ணும், அடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறதெல்லாம் ஹீரோயிசம் பண்ணும், லூசுத்தனமா நடந்துக்கிறது, ரொம்ப ரிவீலிங்கா ட்ரெஸ் பண்றது ஹீரோயின்னு எடுத்துக்கிறதும், இதெல்லாம் வந்து நம்ம வி ஆர் கிவிங் அ வெரி ராங் பிக்சர் இல்லையா சொசைட்டி குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறையை வந்து நம்ம தப்பா வழி நடத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த மீடியாலெல்லாம் வர வயலன்ஸ் ஒரு மனுஷனுடைய மாற்றத்தை,
மனமாற்றமோ இல்லை அவனுடைய குணமாற்றத்தையோ மாற்றுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா மாற்றும். அப்படிதான் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஸோ மீடியா இஸ் நாட் ஜஸ்ட் அ வில்லன், அதுல வந்து நிறைய ஹீரோ எலிமெண்ட்ஸும் இருக்கு. நம்ம என்ன இப்ப சொல்ல வரோம்னா, பி லிட்டில் மோர் காஷியஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் டுவர்ட்ஸ் த சொசைட்டி. நீங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கோ இல்ல நீங்க ஒரு புரட்சி பண்றதுக்கோ புதுமை பண்றதுக்கோ டிஃப்ரெண்டான ஸ்டோரி கொடுக்கறதுக்கோ இல்ல உங்க ஹீரோவை பெரிய ஹீரோவா காட்டுறதுக்காகவோ தேவையில்லாத வயலன்ஸோ இல்ல அக்ரஷனையும் திணிக்காம தேவைப்படுறது அளவோட காட்டும் போது, ப்ரொஜெக்ட் பண்ணும்போது டீட்டெயிலிங்கா ரத்த காரணம் எப்படி இருக்கும், கண்ணு வந்து புடுங்கிட்டா அந்த கேப் எப்படி ஓட்ட இருக்கும்ன்றத டீட்டெயிலா நீங்க காட்டணும்னு அவசியமே இல்லை. தட் மைட் டிஸ்டர்ப் ஹியூமன் மைண்ட், அதுவும் குழந்தைகளுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதுக்கான ப்ரொஜெக்ஷனையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதெல்லாம் வந்து மறைச்சிடுறது நல்லது. அண்ட் குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது இதெல்லாம் கூட குறைச்சிடுறது நல்லது, ஏன்னா அகெயின் அதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ வை டோன்ட் வி ஷோ சம் குட் திங்ஸ். அதே ஹீரோ வந்து எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாரு, ரொம்ப அறிவாக எப்படி நடந்துக்கிறாரு, எப்படி யோசிக்கிறாரு, எப்படி பொறுமையாக இருக்காரு, எப்படி வந்து அவருடைய பொறுமைக்கு நல்லது நடக்குது, எப்படி அவங்க வீட்டில் எப்படி நடந்துக்கணும்னு அவர் காட்டுறாரு, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு காட்டணும்னா தட் வில் பி யூஸ்ஃபுல். ஏன்னா இப்போ இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை, அதுதான் உண்மை. ஸோ இந்த மீடியாஸ் மூவிஸ் எல்லாமே வந்து இஃப் தே ஷோ குட் திங்ஸ் ஐ ஷுட் ஆல்சோ அப்ரிஷியேட். சில நல்ல விஷயங்களும் காட்டுறாங்க, எப்படி ஏமாறாமல் இருக்கணும், காப்பாற்றிக்கணும் தன்னை காட்டுறாங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்தால் எப்படி வந்து போலீஸோடைய ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு காட்டுறாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களாகவும் காட்டுறாங்க. பட் என்னன்னா எப்பவுமே கெட்ட விஷயம் ஸ்ட்ராங்காக பதியும். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி நல்ல விஷயம் 100 தடவை சொல்லணும், ஆனால் கெட்ட விஷயம் 1 தடவை சொன்னாலே அதே எஃபெக்ட் வந்துடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பீ சென்சிபிள் அண்ட் ரெஸ்பான்சிபிள் டுவர்ட்ஸ் பீப்புள், அது மட்டும் தான் நான் மீடியா சைடில் கேட்டுக்கிறது. மற்றபடி இது டூயிங் குட் ஜாப். ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு யூஸ்ஃபுல் டாப்பிக்கோடு மீட் பண்ணுறேன். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Also, you can follow us on Instagram and Facebook. முடிஞ்சவருக்கு ஷேர் பண்ணுங்க, ஸோ தட் மக்களுக்கு இதன் மூலியமாக ஒரு விழிப்புணர்வு வரட்டும். இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கறதுனால குழந்தைகள் வந்து அந்த காலத்துலாம் குழந்தைகளை வந்து ரத்தம் வித்தம் கத்தி குத்து டெட் பாடி இல்லாமல் டக்குன்னு கண்ணை மூடிடுவாங்க. அது குழந்தைக்கு வந்து அது நைட் மேலே பயமுறுத்தக்கூடாது, அது மனசில் போய் ஒரு நெகட்டிவாக பதியக்கூடாது. இன்னைக்கு விட்டுட்டாங்க, எதை வேணாலும் பார்த்து போய் எப்படி வேணாலும், அதுக்கு வி கான் பிளேம். ஏன்னா அத்தனை சேனல் இருக்கு, எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி இடத்துல ஐ ஹாவ் டு கிவ் த ப்ளீ டு த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். ஸோ நீங்கள் தான் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நன்றி.